எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9வது வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மார்க்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை படித்தா புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ எதிரொலிப்பு விதியின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். எதிரொலிப்பு விதியின்படி படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடு இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். அவசரகால உறுதிகளின் முன்புறம் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை வளமிருந்த இடமாக டேஷ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். எதிரொலித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். 17வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இத்தாலிய அறிஞர் ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட முயன்றார். டேஷ் என்ற இத்தாலிய அறிஞர் ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட முயன்றார் கலிலியோ கலிலி. ரோமர் கணக்கீட்டின்படி ஒளியின் திசைவேகம் பார்த்தீங்கன்னா 220,000 கிலோமீட்டர் பர் வினாடி. அர்மன் பிஷே கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் பார்த்திங்கன்னா 300,000 கிலோமீட்டர் பர் வினாடி 1849. உயிரினங்கள் இயல்பாகவே ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளன. இந்த பண்பிற்கு டேஷ் என்று பெயர். உயிரி ஒளிர்தல். ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி சாய்வாக செல்லும்போது விலகல் ஏற்படுகிறது, இதுவே டேஷ் எனப்படும் ஒளி விலகல். அடர்வு குடை ஊடகத்திலிருந்து அடர்வு மிக ஊடகத்தினுள் ஒரு ஒளிக்கதிர் செல்லும்போது டேஷை நோக்கி விலகல் அடைகிறது, குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறது. அடர்வு மிக ஊடகத்திலிருந்து அடர்வு குடை ஊடகத்திற்கு ஒரு ஒளிக்கதிர் செல்லும்போது டேஷை விட்டு விலகிச் செல்லும், குத்துக்கோட்டை விட்டு விலகிச் செல்லும். ஸ்னெல் விதிப்படி சரியானது சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாறிலி, இது சரி. படுகதிர் விலகு கதிர் படுபுள்ளியில் இரு ஒளிபுகும் ஊடகங்களுக்கு இடையேயான தளத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும், சரி. மாறிலி மியூ எனும் கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படும், அதுவும் சரி. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10⁸ மீட்டர் பர் வினாடி. கண்ணாடியில் 2×10⁸ மீட்டர் பர் வினாடி எனில் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் காண்க. ஸோ ஒளிவிலகல் எண் ஃபஸ்ட்டு கொடுத்துருது ஒளியின் திசைவேகம், ஓகேங்களா? அது 3×8 அந்த வேல்யூ மேலே போட்டுக்கோங்க. ரெண்டாவது வேல்யூ வந்து கண்ணாடி 2×10⁸. ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றில் அதோடைய ஒளிவிலகல் எண், ஓகேங்களா? அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளி செல்கிறது. படுகோணம் மற்றும் விலகு கோணம் முறையே. ஸோ ஃபஸ்ட்டு படுகோணம் கொடுத்துருக்காங்க 45, விலகு கோணம் 30. படுகோணம் வந்து 5 சொல்வோம், விலகு கோணம் வந்து 6 சொல்வோம். இப்போ முதல் ஊடகத்தை பொறுத்து இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண்க அப்படின்றாங்க. ஸோ மியூ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர் தான் ஃபார்முலா. ஸோ ஐ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 45, 30 சைன் 30 அந்த வேல்யூ, ரெண்டு வேல்யூ இங்கே நம்ம எடுத்துன்னா வரும் சைன் 1/2 √2 டிவைட் பை 1/2 ரெண்டுத்துக்கு நம்ம என்ன ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1.412 அது வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்த கொஷின், 90 டிகிரி விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாறுநிலை கோணம். அடர்வு மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போது விலகு கோணத்தின் மதிப்பு அதிகரிக்கும். இது எங்கே அப்படின்னா அடர்வு மிகு ஊடகத்தில் தான். படுகோணத்தின் மதிப்பு வந்து அதிகரிச்சதுன்னா விலகு கோணத்தின் மதிப்பு அதிகரிக்கும். படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருந்தால் விலகு கதிர் வெளியேறாது. எனவே அதே ஊடகத்தில் ஒளி முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது, இது டேஷ் எனப்படும் முழு அக எதிரொலிப்பு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருந்தால் விலகு கதிர் வெளியேறாது. எனவே அதே ஊடகத்தில் ஒளி முழுவதுமாக எதிரொலிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முழு அக எதிரொலிப்பு. முழு அக எதிரொலிப்பின் நிபந்தனைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒளியானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அடர்வு மிகு ஊடகத்தின் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா?
வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு. முழு அக எதிரொலிப்பு. ஒளியின் தந்தை என அழைக்கப்படுவர் நரீந்தர் கபானி. நரீந்தர் கபானி. ஒளி இலைகள் என்பவை நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல கண்ணாடி இலைகளினால் உருவாக்கப்பட்ட டேஷ் ஆகும். இலை கற்றை. ஒளி இலையில் பாதுகாப்பு உரையின் ஒளிவிலகல் எண்ணை விட உள்ளக பொருளின் ஒளிவிலகல் எண் டேஷாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒளி இலையில் பாதுகாப்பு உரையின் ஒளிவிலகல் எண்ணை விட உள்ளக பொருளின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கும். அடிச்சமன்பாடு 1/F = 1/U + 1/V. யுங்கிறது வந்து பொருளின் தொலைவு, ஓகேங்களா. விங்கிறது பிம்பத்தின் தொலைவு. எஃப்ங்கிறது குவிய தூரம், குவிய தொலைவு. பொருளின் அளவை அளவிட பிம்பத்தின் அளவு எவ்வளோ பெரியதாக உள்ளது என்பதை குறிப்பது. பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளோ பெருசாக இருக்குது, அதை என்ன சொல்லுவாங்கன்னா உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிம்பத்தின் தொலைவிற்கும் பொருளின் தொலைவிற்கும் இடையே உள்ள தகவு, ஸோ உருப்பெருக்கம். ஸோ எல்லாமே சேம் தான், மூணு ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. குழியாடியின் பயன்கள். கை விளக்கு பார்த்திங்கன்னா குழியாடி, வாகனங்களின் முகப்பு விளக்கு குழியாடி, குழியாடி எதிரொலிப்பான்கள், சூரிய சூரியற்றி, வானியல் தொலைநோக்கி. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா குழியாடி வந்து பயன்படுகிறது. வாகனங்களில் பின்னோக்கிய கண்ணாடிகள் பயன்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவியாடி. பொருளை விட சிறியதான நேரான மாயபிம்பத்தை உருவாக்குவை குவியாடிகள். பொருளை விட சிறியதான நேரான மாயபிம்பத்தை உருவாக்கி குவியாடிகள். சமதளாடியின் பார்வை புலத்தை விட குவியாடியின் பார்வை புலம் பெரியது, ஓகேங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. சமதளாடியின் பார்வை புலத்தை விட குவியாடியின் பார்வை புலம் பெரியது. அதே மாதிரி ஒரு பொருளை விட சிறிய நேரான மாயபிம்பத்தை உருவாக்குவது குவியாடிகள். மலைப்பாதைகளில் காணப்படும் குறுகிய சாலைகளின் கூர்ந்த வளைவுகளில் பயன்படுவது குவியாடி. கானல் நீருக்கு உதாரணம் முழு அக எதிரொலிப்பு, ஓகேங்களா. முழு அக எதிரொலிப்பு. வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் பொழுது பிம்பம் டேஷில் கிடைக்கும். வளைவு மையத்தில் பொருள் வச்சோம் அப்படின்னா பிம்பம் எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீயில் கிடைக்கும். அதே அளவுள்ள தலைகீழான மெய்பிம்பம், அதே அளவுள்ள தலைகீழான மெய்பிம்பம். வளைவு மையத்திற்கும் சீக்கும், வளைவு மையம் சீக்கும் முக்கிய குவியம் எஃப்க்கும் இடையில் ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா பிம்பம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கு அப்பால் கிடைக்கும். சீக்கு அப்பால் கிடைக்கும். பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம், பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம். முக்கிய குவியம் எஃப்இல் பொருள் வைக்கப்படும் பொழுது பிம்பம் பார்த்தீங்கன்னா ஈரிலா தொலைவில் கிடைக்கும். எஃப்ல வச்சுன்னா ஈரிலா தொலைவில் கிடைக்கும். முக்கிய குவியம் எஃப்க்கும் ஆடி மையம் பிக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் பொழுது கிடைக்கும் பிம்பம் பெரிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பம். பெரிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிக்கு பின்புறம் கிடைக்கும். பொருள் ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே கிடைக்கும்? எஃப்இல் மிக சிறியதான மெய் பிம்பம். பொருள் ஈரிலா தொலைவில் வச்சோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பிம்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா எஃப்இல். அது வந்து அளவு பார்த்திங்கன்னா மிகச்சிறியதான மெய்பிம்பம் கிடைக்கும். பொருள் எப்பொழுதும் ஆடியின் டேஷ் புறமே வைக்கப்பட வேண்டும், இடதுபுறம். எந்த பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாத மாயபிம்பம். கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திப்பதால் உருவாகும் பிம்பம். கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திப்பதால் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம். அது தலைகீழாக தெரியும். கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது உருவாகும் பிம்பம் அது மாயபிம்பம். அது நேராக தெரியும், ஓகேங்களா. ஸோ இதில் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற லெசனில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ் இவ்வளோ தான், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.